வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்றைகள் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பூஜை முறை மகம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் கடன் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பலன் தரும் கடுமையான கடன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தீர்றதுக்கான ஒரு சரியான வழிதான் இந்த வீடியோ அதாவது முற்பிறப்பு கர்மாக்கள் அல்லது கவனக்குறைவு அல்லது ஏலரை சனி இல்லை அஷ்டம செனியாலும் சரி இல்லது அளவற்ற கருணையால் தவறான ஆட்களுக்கு ஜாமீன் கொடுத்துருப்பீங்க அல்லது குடும்ப பொறுப்பு தன் மீது சுமத்தி கொண்டுட்டு போன்றவற்றாலும் வேறு பல சொல்ல முடியாத காரணங்கள் உள்ள இருந்தாலும் தனி மனிதர்கள் கடன் என்ற மோகினியில் சிக்கிக்கொள்கின்றனர் கடன் வந்து இப்ப நான் சொல்லப்பட்ட மேலே சொல்லப்பட்ட சில காரணங்களால மட்டும்தான் கடனில் சிக்கிவிடுவோம் பலவிதமான பரிகாரங்கள் வழிபாடு செஞ்சாலுமே கடன் குறைவதற்கான வழிகளையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க எவ்வளவோ ரொம்ப கஷ்டமான வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டாங்க ஆனால் தீர்ல அப்படின்னு ஏன்னா கடுமையான கர்ம வினையால் தான் இந்த கடன் நமக்கு உருவாகி இருக்கிறது என்று நம்ம சொல்லணும் இப்போ நம்ம சொல்ல போற இந்த பைரவ பரிகாரத்தை செய்ய விரும்புவோர் முதல்ல கொஞ்சம் அசைவம் சாப்பிட்றதையும் மருந்து அருந்து மரு அருந்ததையும் கைவிடணும் ஏன்னா தினமும் மது அருந்துபவர்களுக்கு ஜாதகம் இயங்காது அடிக்கடி தினமும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இறை வழிபாடு அவங்களுக்கு பலன் தராது யார் இரு கடன் இருக்கோ அவங்க தமது பழைய பணியின் வேட்டியை எடுத்துக்கணும் ஓகேங்களா பழைய பணியின் இல்ல பனிய வேட்டி ஏதாச்சும் எடுத்துக்கணும் கணவனின் கடன் தீர மனைவி இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்பா சார்பாக மகளோ சகோதரன் சார்பாக சகோதரியோ இதை செய்யக்கூடாது நண்பனுக்காக பெண் தோழியோ இதை செய்யக்கூடாது தனித்து வாழும் ஆண்கள் தாமாகவே செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீண்ட காலமாக பயன்படுத்திய பனியன் அல்லது வேட்டியை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் துவச்சி காய வச்சதுன்னு சொல்றோம் ஓகேங்களா பத்து சென்டிமீட்டர் நீளமும் பத்து சென்டிமீட்டர் அகலும் உடைய பதினாறு சம சதுர துண்டுகளாக வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா கூடவே கருப்பு நூல்கண்டு ஒன்று கொஞ்சம் மிளகு வாங்கி கொள்ள வைத்துக்கொள்ள வேண்டும் சமையலரில் இருக்கும் மிளகை தயவுசெய்து பயன்படுத்த வேண்டாம் ஒரு கடையில் போயிட்டு இதுக்காகவே வாங்கிடுங்க வாங்கிட்டு ஒரு சனிக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ள இந்த பதினாறு சமத்துவ சதுர துண்டுகளில் ரெண்டு மட்டும் எடுத்துக்குங்க அதில் ஒவ்வொன்றத்துலேயும் இருபத்தி ஏழு மிளகு வச்சு கருப்பு நூலால் கட்டிக்கணும் ஒரு தேங்காய் வாங்கிங்க அந்த தேங்காய் அதை உடைச்சிட்டு உள்பகுதியில் ஈரமில்லாமல் துடைத்து வைத்து கொண்டு தேங்காயின் உள்பகுதியில் இந்த இருபத்தி ஏழு மிளகுங்களை கொண்ட கருப்பு கட்டப்பட்ட அந்த சிறு பொட்டலத்தை அதில் வைக்கணும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தேங்காய் மூடி நூல் உள்ள தேங்காய் இருக்க வேண்டும் சரிங்களா உள்ள வெறும் அந்த கொட்டாங்குச்சியில் பண்ணக்கூடாது உள்ள தேங்காய் இருக்கணும் ரெண்டு க ரெண்டு இதுலேயும் ரெண்டு இதும் வச்சிடணும் அந்த தேங்காயில் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்ற வேண்டும் பைரவ பெருமானின் சன்னதியில் இந்த தேங்காய் துண்டுகளை பைரவ பெருமானின் முன்பாக வைக்க வேண்டும் சில கோவில்களில் பைரவனின் முன்பாக வைக்க அனுமதிப்பதில்லை அவர் இருக்கும் பகுதியில் எந்த இடத்தில் வேண்டாலும் வச்சுக்கலாம் வைக்கும் போது அங்க இருக்கும் காலியான அகல் விளக்கின் இல்லாவிட்டால் கடையில் வாங்கி வரும் சரிங்களா அகல் விளக்கின் மீது தேங்காயின் கூர்மை பகுதி கீழ்ப்பகுதி இருப்பது போல் நிறுத்தி வைக்க வேண்டும் பைரவ பெருமானிடம் மனப்பூர்வமாக தனது கடன்கள் விரைவாக தீர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த ரெண்டு தேங்காயும் இருக்கும் மிளகு பொட்டலத்தின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் இது போல எட்டு சனிக்கிழமை நீங்க செஞ்சாலும் தீட்டு வேலை வலு போன்ற காரணங்களால் தொடர்ந்து எட்டு சனி சனிக்கிழமைகளை செய்ய முடியாத நிலை வந்தாலும் விட்டு விட்டாவது எட்டே எட்டு சனிக்கிழமை மட்டும் நீங்க இந்த மாதிரியான வழிபாடு செஞ்சிடுங்க எட்டாவது சனிக்கிழமை நிறைவடைந்ததும் முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ள எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் சரி அவை தீர எதிர்பாராத உதவியை பைர பெருமாள் உங்களுக்கு அருள்வார் கடந்த இருபத்தஞ்சு வருடங்களாக இந்த சுயபரிகார முறையை பின்பற்றி ஏராளமானவர்கள் தமது கடன்களில் இருந்து மீண்டிருக்கிறார்கள் தனித்து வாழும் பெரும் வந்து வரும் பெண்கள் தமது சக்திக்கு மீறிய கடன்களில் சிக்கியிருந்தால் கையை கடையில் கிடைக்கும் கைத்தறி காடா காடா துணியை வாங்கி அதில் மேலே கூறியது போல இருபத்தி ஏழு மிளகுகள் வைத்து வழிபாடு செய்ய கடன் தீரும் ஏராளமான கமெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம இது ரகசியங்கள் இந்த மாதிரி வீடியோங்களில் போடுறதுல கமெண்ட்ஸில் வர இந்த நிறைய பேர் கேட்டதுக்கு ஏற்ப இந்த பரிகாரத்தை நம்ம உங்களுக்காக சொல்லியிருக்கோம் ஓம் ஹ்ரீம் மகாபைரவாயி நமக ஓம் மகா மகாபைரவாயை நமக ஓம் ஹ்ரீம் மகாபைரவாயி நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாக எல்லா விஷயங்களிலும் இந்த கடன் போன்ற விஷயங்களிலிருந்து விடுபட ஆண்டவனை பேர்த்து கொள்கிறேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாயா அடுத்த பதிவில் இது போல சில நல்ல பரிகார முறைகளோடு செல்லும் சேர்கிறதுக்கும் கடன் தீர்கிறதுக்கும் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கும் நிறைய குறிப்புகள் அடுத்த பதிவில் சொல்கிறேன் நன்றி அன்பர்களே வணக்கம்